ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ஹாஸ்டலில் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு அருமையான ஃப்ரெண்டு இருந்தான், என்னுடைய ரூம்மேட். அவன் என்னை பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவான், எனக்கு இயேசு கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் கேட்பேன், ஏன் உனக்கு ஜீசஸ் கிரைஸ்டை பிடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் சொல்லுவான், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அற்புதங்கள்லாம் செய்கிறார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதிசயங்கள்லாம் செய்கிறார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை நான் யோசித்து பார்க்கும்பொழுது வேதத்தில் கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலங்களில் அநேக அதிசயங்கள் அற்புதங்களெல்லாம் செய்கிறாரு. அந்த சமயத்தில் சீஷர்கள் அவரோடு இருக்கும்பொழுது அவர் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை அங்கே கேட்குறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 9வது அதிகாரத்தில் இதை நம்ம பார்க்குறோம். 18, 19, 20 இந்த வசனங்களை நம்ம பார்க்குறப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, ஹூ டூ பீப்புள் சே தட் ஐ எம், இந்த ஜனங்கள் என்னை யார் என்று எண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து சீஷர்கள் வந்து உடனடியாக பதில் சொல்கிறாங்க, உங்களை வந்து எலியான்னு சிலர் சொல்கிறாங்க, இல்லை பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர் தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஏன் எலியான்னு சொல்கிறாங்க, ஏன் அன்னைக்கு எலியான்னு யோசித்தாங்க அப்படின்னாக்க, இந்த மக்கள் இந்த யூதர்களுக்கு அந்த காலங்களில் பழைய ஏற்பாட்டு காலங்களில் எலியா தான் பெரிய அற்புதம் செஞ்ச ஒரு தீர்க்கதரிசியாக அவங்க பார்க்குறாங்க. அப்போ இவர் அதை விட பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறப்ப இவங்களுடைய பார்வையில் இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி. அப்போ இந்த கேள்விக்கு அடுத்த இம்மீடியட்டாக ஜீசஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இன்னொரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், தட் வாஸ் நாட் வெரி ஈஸி க்வெஸ்சன், இட் வாஸ் ஸோ பர்சனல் க்வெஸ்சன், சரி ஜனங்கள் யோசிக்கட்டும்ப்பா, நீங்கள் என்னை குறித்து யார் என்று எண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கு ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட என்னிடத்துல இந்த கேள்வியை கேட்டால், வாட் answer do we have, நம்மளிடத்துல என்ன பதில் இருக்கு, ஹூ இஸ் ஜீசஸ் ஃபார் யூ பர்சனலி. வேத புஸ்தகத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அதே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 9வது அதிகாரம் பேதுரு வந்து அங்கே இம்மிடியேட்டாக சொல்கிறாரு, நீர் தேவனுடைய கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா தி அனாயிண்டட் ஒன், தி ஒன் ஹூ வாஸ் அனாயிண்டட் டு ரிடீம் மேன்கைண்ட் ஃப்ரம் சின். யோவான் ஸ்தானகன் இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தும் பொழுது இப்படியாக அறிமுகப்படுத்துகிறார், இதோ உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு குட்டி என்று. ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்தில் நமக்காக வந்ததன் பிரதான நோக்கம் உங்களையும் என்னையும் நம்முடைய பாவத்திலிருந்து மீட்பதற்காக, இந்த பாவ சாபத்திலிருந்து நம்மளை மீட்பதற்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். 1 யோவானில் நம்ம வாசிக்கும் பொழுது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவைகளை அவர் மன்னிக்கிறதற்கு உண்மையுள்ளவர், ஹீ இஸ் ரைச்சியஸ் இஸ் ட்ரூத்ஃபுல் டு ஃபர்கிவ் அவர் சின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே 1 யோவானில் யோவான் வந்துட்டு ஜீசஸை பார்க்குற பார்வை, ஹூ ஜீசஸ் இஸ் அப்படின்ற கேள்விக்கு அங்கே அழகாக பதில் சொல்கிறாரு. 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானே ஆனால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். I write this to you so that you will not sin. But if anybody does sin, we have one advocate to the Father in our defense, Jesus Christ, the righteous one. இங்கே அழகாக சொல்கிறாரு, ஹீ இஸ் அன் அட்வொகேட், அவர் ஒரு அட்வொகேட், நமக்காக நம்மளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக பிதாவின் இடத்துல நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் நமக்காக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலை வேளையில் ஹூ இஸ் ஜீசஸ் டு யூ, ஜீசஸ் இஸ் அன் அட்வொகேட் ஃபார் அஸ், ஹூ இஸ் சிட்டிங் பை தி சைட் ஆஃப் ஃபாதர் டிஃபெண்டிங் அஸ். இன்றைக்கி தைரியத்தோடு ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்வோம். ஃபாதர் காட், வி வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் ஜீசஸ் அண்ட் அட்வொகேட் ஃபார் அஸ், ஹூ இஸ் ஆல்வேஸ் சிட்டிங் அட் தி ரைட் சைட் இன்டர்சீடிங் ஃபார் அஸ். இந்த காலை வேளையில் தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்களுடைய பாவங்களெல்லாம் நாங்கள் அறிக்கை செய்கிறோம், நீர் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.